பார்வதி வனையே இந்த அழகான பாடல்ல முழுநீர் பூசிய முனிவர்களுடைய சரித்திரத்தை சொல்லப் போகிறேன். சேகரா பிரம்மா முப்போதும் திரும்பி நிற்கின்றவர்களின் பாத மலர்களை வணங்குகிறேன். அந்த வணக்கத்தால் எனக்கு கிடைத்த உற்சாகத்தினால அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் முழுநீர் பூசிய முனிவர்களுக்கு திரும்பி சொல்லப் போகிறேன் என்று தோற்றுவாய் செய்கிறார் சேகரா பிரம்மா. அவர்களெல்லாம் யாரை வணங்குகிறார்கள்? முப்பதும் திரும்பி நாரணர்க்கும் நான் ஒரு முகர்க்கும் அறிய ஒன்னானாதனை பிரம்ம விஷ்ணுக்களால் காண முடியாத சிவபெருமான். பிரம்மா விஷ்ணுவும் சாமி கண்டுகொள்ளேன் நான் கண்டுகொள்வேன். மகா இந்த ஜோதி பிழம்பினுடைய பாதத்தை நான் கண்டுகொள்வேன். எப்படி வராரு? நேர வந்தி விடுவதுக்கிறவர் பிரம்மா சொல்றாரு நான் கண்டுபிடிச்சிருந்தேன். அதனால அன்னப்பட்சி உடையது அதுக்கப்புறம் அவருடைய எலும்பெல்லாம் முடிஞ்சு இறகெல்லாம் முடிஞ்சு தோல்விடைஞ்சு வந்த பிறகு சுவாமி அவங்க காட்சி திருவண்ணாமலை காட்டிடுவாங்க. அப்பொழுது அந்த விஷயத்தை திருநாகர்ஷன் பார்க்கிற இல்லை இவங்க இப்படி கஷ்டப்பட்டு சிவபெருமானத்தை கிடைத்தாங்க எளிதான வழி இருக்க லிங்க புராணம் புரிந்துகைன்னு ஒரு அழகா பத்து படிக்கிற திருநாகர்ஷன். அதுல இந்த ரெண்டு பேரும் பாடுற பாட்டை பார்த்து ஒரு வார்த்தை ஏன் கேட்க கூடாதா? அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. அப்படி பரமேஸ்வரனை காண்பதற்கு ஒரு எளிய வழி சொன்னார். மரங்கள் ஏறி மலர் பருத்திட்டிலொருந்து ஒளிநிற வண்ணனை நிரம்ப காணருட்டார் அங்கே பார்க்கணுமா? ஒரு வழி பாங்க மரங்கள் ஏறி மலர் பறித்திட்டிலர் நிறைய பூக்கள் மதிப்பாங்க நல்ல அழகான அழகு பூமத்தம்பு இருக்கம்பு கொண்டு வாங்க சுவாமி அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமி காட்சி கொடுத்தாரு பாருங்க. ஏன் இப்படி மூச்சு தொடக்கிய அடியில் போய் தடுக்கிட்டு தேவையா? மரங்கள் ஏறி மலர் பறித்திட்டிலரும்ப நீ சுமந்து ஆட்டிலர் அபிஷேகம் எப்படி நிறைய குடமுடமா தனிதான் பார முடியுமா? ஒரு ரெண்டு பாரு இருபது ரூபாய் பார்த்திருப்பாரு அபிஷேகம் பண்ண கூடாது. நம்ம படுத்திருக்க சுப்பிரமணிய அவர்கள் பார்த்திருப்பாரு ஒரு அறுபது எழுபது பாரு சுத்தமான பாலை வாங்கிட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு பாதி பத்து ரூபாய்க்கு எல்லாரும் அந்த பால் நான் பசுமா இருக்கேன் யாருமே பகிர்பலம் பயன்படுத்த அந்த மாதிரி பாலாறு நீரியா நமக்கு நல்ல தண்ணீர் விஷயம் நிரம்ப நீர் சுமந்து தண்ணீர் நிறைய குடமுடமா சுவாமி வேற ஒண்ணு வேணாம் நமக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணாம சுவாமி மனம் குளிர்ந்து நம்ம காட்சி கொடுப்பார். அப்ப சுவாமி சொல்றது சொல்லுகிற அளவுக்கு
நிரம்பணி சுமந்து ஆட்டினர் புறம் பொருந்தி ஒளிநிற வண்ணனை. புறம்னா அகந்தை சிரிக்கு, நான் கண்டுபிடிச்சுவேன், நான் கண்டுபிடிச்சவன் இருக்கிற பணியே. ஒளி நிற வண்ணனை நிரம்ப காணலுற்றார் அங்கே இருவரே. ஆகவே சுவாமி காண்பதற்கு எளிதான வழி என்னன்னு கேட்டா, புண்ணியம் செய்வார்க்கு உண்டு. அந்த வகையிலே மிக அருமையா சொன்னார், நாரணர்க்கும் நான்முகருக்கும் அறிய ஒன்னான் ஆதனை. சுவாமி பெருமை சொல்லவர், எம்பெருமானை அடியார்களா எங்களுக்கெல்லாம் தலைவன் என்றும் அழியாத தலைவன் நாரணர்க்கும் நான் முகர்க்கும் அறிய ஒன்னான் ஆதனை. எம்பெருமானை ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்துமாகும் அண்ணனை. பாகமங்களுக்கெல்லாம் உள்ளுரையாக இருக்கின்ற பரமேஸ்வரன், உபனிஷத்துக்கெல்லாம் பாராட்டி மகிழ்ந்த பரமேஸ்வரன், வேதங்களுக்கெல்லாம் உள்ளுரையாக இருக்கிற பரமேஸ்வரா, உன்னை தொட்டு துதிக்கிறாங்களே அந்த முப்பது திரும்ப அவர் பாதம் அண்ணரை எண்ணிய காலம் ஒன்றும் அன்பின் காரணத்தால் அச்சிக்கும் அன்புடர் அன்புடர் சிவன்மலையில் ஒருவர் முக்கியம். அந்த சிவன்மலையில பூஜை பண்ற சிவாச்சாரியர் அதிசயம், படப்பள்ளியில் இருக்கிற ஐயரும் அதிசயம், பூ சொல்கிறவங்க அவங்க அதிசயம். காங்கேய திருப்பூர் பக்கத்தில் சிவாச்சாரியர்கள் எல்லாம் சுவாமிக்கு அன்போடு ஒரு குறையும் திருமணம் தெரியணும். கல்யாணம் ஆகணும்னா அங்க பரிகாரம் செய்யணும் எல்லாம் யோசிக்கும் திருமணம். அது நல்ல பணக்காரர் கூட்டம் நிறையும். அதுக்கு பக்கத்துல திருவேள்விக்குடி, திருவேள்விக்குடி இந்த திருவேள்விக்குடியை தாண்டிதான் திருமணம் செய்வோம். திருவேள்விக்கு கோயில் பக்கத்தை தெரியாது, ஒரு கட்டணம் அங்க அங்க போய் பார்த்தீங்களா சுவாமி மணவாளேஸ்வரன் அம்பாள் பரிமள சுகந்த நாயகி அற்புதமான கோயில். அந்த கோயில பூஜை பண்றவர் வைத்தியநாத குருவாச்சாரியர். நான் டூர் போயிருக்கும் போது அந்த கோயில போய் வழிபாடு செய்வோம். மூலசாந்த சுவாமிய அப்படி அழகா பண்ணிட்டு சாதாரண ஆள் வண்டிலாம் வரல, ஸ்பெஷல் ஒண்ணு சாதாரண ஆளே சுவாமி அழகா கண்குடா காட்சி. சுவாமி உங்களுக்கு சம்பளம் மாசம் 50 ரூபாய், மாசம் 50 ரூபாய் கடந்த 2 வருஷமா ஆகும். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைய சொல்ல, 4 பொம்பளை பிள்ளைய வெறும் 50 ரூபாய் சம்பளம், 2-3 வருஷமா அதுவும் வரல. ஆனா இவர் விட்டுட்டு போவ மனசு இருக்கு.